மிஸ்ட்ரிஸ் கால் ஃப்ரம் த டெட் ஷிப். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் 19ஆம் நூற்றாண்டுக்கு திருப்பி போகணும். 19ஆம் நூற்றாண்டுக்கு திருப்பி போகணுன்னா உங்களுடைய கற்பனை திறனை உங்கள் கண்ணு முன்னாடி வச்சுக்கோங்க. 1940 அங்கே தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. 22 நவம்பர் காலையில் வியாழக்கிழமை அன்னைக்கு பிரிட்டிஷ் டெய்லி மிரர்ன்ற நாளிதழில் ஒரு செய்தி வெளியிடுறாங்க. அது என்னன்னா, அவுரங் மெடான் அப்படின்ற கப்பலை பற்றி சொல்கிறாங்க. இந்திய பெருங்கடலில் உள்ள சோலமன் ஐலாண்ட் அப்படின்ற இடத்துலேருந்து 4000 மைல் தள்ளி ஒரு டிஸ்டன்ஸ் கால் வருது. புரியாத மார்ஸ் கோடில் 3 பார்ட்டாக வருது. முதல் பார்ட் வரும்போது அதை கிராக் பண்ணி பார்த்தாங்க, எங்களுக்கு உடனடியாக பெரிய கப்பலும் ஒரு டாக்டரும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. 2வது கோடு என்னென்னா, எங்களுடைய செகண்ட் ஆஃபீஸர் இறந்துட்டாங்க, கூட இருந்த க்ரூ எல்லாம் கொல்லப்பட்டாங்க. 3வது கோடு அனுப்புறதுக்குள்ளே பாதியிலே கட் ஆயிடுச்சு, எங்களுடைய க்ரூ அப்படின்னு ஏதோ சொல்ல வந்தாங்க. அதோட 3வது பார்ட் கட் ஆயிடுச்சு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உடனே ஒரு கப்பல் ரெடி பண்ணி மீட்பு பணிக்குழுவோட ஔரங் மெடான் கப்பலை தேடி அனுப்பிச்சு விட்டாங்க. உடனடியாக அந்த கப்பல் அந்த ஔரங் மெடான் கப்பலை கண்டுபிடிச்சி 2 லைஃப் போட்டோட 8 பேர் கொண்ட குழுவோட ஔரங் மெடான் கப்பலை நோக்கி அணுகிறாங்க. ஔரங் மெடான் கப்பல் உள்ளே இறங்கி பார்த்தா அந்த கப்பல் முழுவதும் பிணங்களாக இருந்துச்சு. எப்படி இறந்தாங்க, என்ன மர்மமாக இருக்கும்? வணக்கம், இது தமிழ் இன்ஃபினிட்டி சேனல். என் பேர் விக்னேஷ் லக்ஷ்மணன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஔரங் மெடானோட மிஸ்ட்ரீஸை பற்றி தான். நிறைய பேர் ஔரங் மெடான் 1947 ஆரம்பித்ததுன்னு நினைக்கிறாங்க, ஆனால் உண்மையிலேயே இது 1940 தான் இந்த கதை ஆரம்பித்தது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஔரங் மெடான் கப்பலுக்குள்ள இந்த மீட்பு பணிக்குழு உள்ளே இறங்கின உடனே குரூவை சேர்த்து 40 பேர் உள்ளே இறந்து கிடந்திருக்காங்க. எப்படி இறந்தாங்கன்னு அவங்களால சொல்ல முடியலை. எந்த வெளிக்காயமும் இல்லை, எல்லாம் எதையோ பார்த்து பயந்த மாதிரி இறந்துருக்காங்க. அவங்களுடைய இறப்பில் ஒரு மர்மம் இருக்குது, அதை நம்புகிறாங்க அந்த மீட்பு பணிக்குழு. உள்ளே போய் பிரிட்ஜில் என்ன இருக்குன்னு பார்த்தா, பிரிட்ஜில் உள்ள கேப்டன் செகண்ட் ஆஃபீஸர் எல்லாம் சேர்த்து 12 பேர் இறந்து கிடந்திருக்காங்க. அதில் 3 பேர் டெக் ஆஃபீஸர்ஸ். எல்லாருமே கைகாலெலாம் விரைச்சி போய் ரத்தம் உறைஞ்சி கண்ணெல்லாம் விரித்து வாயை திறந்து எதையோ பார்த்து பயந்த மாதிரி இறந்துருக்காங்க. இன்ஜினியர் ரூமில் போய் கீழே பார்த்துருக்காங்க, இன்ஜினியர் ரூம்லேயும் இறந்துருக்காங்க. எஸ்ஓஎஸ் காலில் என்ன சொன்னாங்களோ அதே மாதிரி எல்லாருமே இறந்துருக்காங்க. குரூ கொல்லப்பட்டாங்க. யாரால் கொல்லப்பட்டாங்க? இந்த மீட்பு பணிக்குழுவால் கணிக்கவே முடியல. ஏன்னா இறந்தவங்க இப்போ தான் கால் பண்ணாங்க, ஆனால் அவங்களுடைய உடல் என்னமோ 2 நாள் முன்னாடி இறந்த மாதிரி உடனே அழுக ஆரம்பிச்சிருச்சு. அந்த உடல் சீக்கிரம் அழிய ஆரம்பிச்சிருச்சு. ரேடியோ ஸ்டேஷனில் போய் பார்த்தாங்க, அங்கேயும் அவர் கால் அனுப்பிச்சவர் இறந்து கிடந்தார். அந்த மீட்பு பணிக்குழு இறந்தவங்களை பற்றி விவரிக்கும் போது அவ்வளோ கொடூரமாக இருந்தது. இறந்தவங்க எல்லாருமே எப்படி இறந்தாங்கன்னு சொல்ல முடியலை. ஸ்ட்ரீமர் சிஸ்டம்லேருந்து புகைய ஆரம்பிச்சு ஏதோ ஒரு சத்தம் கேட்டது, வெடிக்கிற சத்தம். அதை கேட்டு மீட்பு பணிக்குழு எல்லாம் கப்பலை விட்டு குதிச்சுட்டாங்க. குதிச்சு வந்த கப்பலையே அடைஞ்சிட்டாங்க. அதிர்ஷ்டவசமாக மீட்பு பணிக்குழு உயிர் பிழைச்சாங்க. ஏன்னா அவங்க கீழே குதிச்சு இவங்களுடைய கப்பல் ஏறுறதுக்குள்ளே ஔரங் மெடான் கப்பலே இல்லை, வெடிச்சு சதவி கடல் கடியில் போயிடுச்சு. இந்த விஷயம் பிரிட்டிஷ் நாடு முழுவதும் பரவுச்சு. திருப்பி 1947-54 டச் பேப்பர்லேயும் அமெரிக்கன் நியூஸ் பேப்பர்லேயும் இதே விஷயத்தை வேற ஒரு வெர்ஷனில் சொல்கிறாங்க. அவங்க வந்து சில்வர் ஸ்டார் அப்படின்ற ஒரு கப்பலை வந்து மீட்பு பணிக்காக அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே டிஸ்டன்ஸ் கால் வந்தது, ஆனால் மார்ஷல் ஐலாண்ட்லேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. மார்ஷல் ஐலாண்டும் இந்திய பெருங்கடலில் தான் இருக்குது. பல மைல் தூரத்துலேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் கால் வந்துச்சு. அந்த டிஸ்டன்ஸ் கால்லேருந்து 2 விதமாக மார்ஸ் கோட் புரியாத விதமாக வந்துச்சு. முதல் கோடு என்னென்னா, கூட இருந்த ஆஃபீஸர் செகண்ட் ஆஃபீஸர் க்ரூ எல்லாருமே இறந்துட்டாங்க. இந்த வாட்டி 2வது கோடு என்ன சொல்கிறாங்கன்னா, ரேடியோலேருந்து கோடு அனுப்புகிறது நான் செத்துட்ருக்கேன் அப்படின்னு அனுப்புகிறாரு. இதை கேட்டு 2 கப்பல் அமெரிக்காவிலேருந்து அனுப்புகிறாங்க. பால்டிமோர் சில்வர் ஸ்டார் அப்படின்ற 2 கப்பலை அமெரிக்கன் கவர்மெண்ட் அனுப்புகிறாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டச் கவர்மெண்ட் சொன்ன அனுப்பிய சிக்னல்ஸ் வழியாக அந்த கப்பலை தேடுறாங்க. சில்வர் ஸ்டார் முதல்ல அந்த கப்பல் அடைஞ்சது. சில்வர் ஸ்டார் கப்பலில் இருந்த மீட்பு பணிக்குழு என்ன சொல்கிறாங்கன்னா, 1940 சொன்ன அதே மாதிரி தான் இவங்களும் இந்த கருத்தை சொல்கிறாங்க. இறந்தவங்க எல்லாமே எப்படி இறந்தாங்கன்னு தெரியல, இறந்தவங்க எல்லாமே விரைச்சி போய் கை கால் விரைச்சி போய் ரத்தம் உறைஞ்சி கண் வெளியெல்லாம் திறந்து எதையோ பார்த்து பயந்த மாதிரி இறந்துருக்காங்க. அவங்க கூட இருந்த ஒரு பெட் அனிமல் அந்த டாக் கூட இறந்துருச்சு, யாருமே உயிரோட இல்லை, எப்படி இறந்தாங்கன்னு தெரியல அப்படின்னு விவரிக்கிறாங்க. கீழே பாயில் சிஸ்டம்லேருந்து அதே ஒரு எக்ஸ்ப்ளோஷன், ஒரு புகை ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி மீட்பு பணிக்குழு தப்பிச்சு சில்வர் ஸ்டாரில் அடைகிறாங்க. ஔரங் மெடான் வெடிச்சு சிதறி கடல் கடியில் போனது. அதுக்கப்புறம் அதே நாளில் டச் பேப்பர் வெளியிடும்போது 3 ஆர்டிக்கலாக வெளியிட்டாங்க. அதில் ஒரு இதில் சில்வியோ அப்படின்றவர் ஒரு கதையாக வெளியிட்டார். சில்வியோன்றவர் என்ன சொல்கிறாருன்னா, ஔரங் மெடான் கப்பலில் இறந்தவங்களிலிருந்து ஒருத்தர் உயிர் பிழைச்சதாகவும் அவர் வந்து இவர்கிட்ட கதை சொன்னதாகவும்
அந்த கதையை வந்து இவர் மக்களுக்கு தெரிவிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கப்பலில் உள்ளவங்க எல்லாம் ஸ்மக்லிங் பண்ணாங்க, விஷவாயுவை கடத்திட்டு போனாங்க. அந்த விஷவாயுவை கடத்திட்டு போகும்போது லீக் ஆகி அந்த கப்பல் முழுவதும் பரவி அங்கே உள்ளவங்க எல்லாம் இறக்க ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து எப்படியோ நான் உயிர் தப்பிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறாங்க. இவர் சொன்ன கதையும் வேறு வெர்ஷனில் இருக்குது. அமெரிக்கன் கவர்மெண்ட் சொன்ன கதையும் பிரிட்டிஷ் 1940 சொன்ன கதையும் வேறு வெர்ஷனில் இருக்குது. எது உண்மை? எல்லாமே ஒரே கப்பலை தான் சொல்கிறாங்க. ஔராங் மெடான் கப்பல் இருந்தது உண்மையா? உண்மையாக இருந்தால் அவங்க எப்படி இறந்துருப்பாங்க? எந்த ஒரு தடையுமே இல்லை, எப்படி இறந்தாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. வெளிக்காயம் எதுவுமே இல்லை, கப்பல் எந்த அடியும் படலை. எது உண்மை? உண்மையிலேயே விஷவாயு தாக்கி இறந்துருந்தாங்கன்னா எதையோ பார்த்து பயந்த மாதிரி ஏன் சாகணும்? அவங்க இறந்தபோது உடலை எல்லாருமே ஒரே மாதிரி செத்துருக்காங்க. எப்படின்னா பார்க்குறதுக்கு எல்லாரும் ஒரே போஸ்டில் இருக்காங்க, எதையோ பார்த்து பயந்த மாதிரி இறந்துருக்காங்க. எப்படி இறந்தாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியல. சில்வியோ சொல்கிறது உண்மையா? ஒருவேளை பேயாக இருக்குமோ அப்படின்னு அங்கே உள்ள மக்கள் நம்புகிறாங்க. மேபி ஏதாவது ஒரு பேய் கொண்டிருக்கலாம், பேயை பார்த்து பயந்து இறந்துருப்பாங்க, இல்லை பேயே கொண்டிருக்கலாம், இல்லைனா ஒரு ஏலியன் கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி புது புது கதைகள் கிளம்ப ஆரம்பிச்சது. ஔராங் மெடான் இந்த கப்பலை சொன்னாலே 19th century எல்லாருமே மறந்துவாங்க. இது வரைக்கும் யாருமே இந்த மர்மத்தை கண்டுபிடிக்கலை. முதல் முறையாக நாங்கள் இந்த மர்மத்தை அடுத்த பாட்டில் வெளியிடுறோம். இந்த மர்மத்துக்கு விடை தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்க மறந்துடாதீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். எங்களுடைய ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோவில் இருக்கும், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பார்த்து உங்கள் பொன்னான நேரத்தை செலவிட்டதுக்கு மிக்க நன்றி.